வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை தீட்டு சேனல். இந்த சேனலில் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, யூஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம டென்த்தில் சோசியல் சயின்ஸ் வந்து டெட்டு, பேப்பர் 1, பேப்பர் 2, யூஜி டிஆர்பி, குரூப் 4 இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான பொதுவான சப்ஜெக்ட் தான் டென்த்து சோசியல் சயின்ஸ் அப்படின்றது. டென்த்து சோசியலில் வரலாறு அண்ட் புவியியல் பாடப்பகுதியில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்லாம் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நம்ம டென்த்தில் குடிமையியல் பாடப்பகுதியில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே புக் இன்னர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், புக் பேக் இருக்கட்டும், எல்லாமே கலந்து எடுத்தது தான். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 முதல் 11 குடியுரிமையை பற்றி விளக்குகிறது. 2, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 December 9 நடைபெற்றது. 3, இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 4, இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் மற்றும் இந்திய அரசியல் அமைப்பு தந்தை வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். 5, பிரேம் பெஹாரி நரேன் ரஜடா என்பவரால் இந்திய அரசமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. 6, முகவுரையானது 1976 42 அரசமைப்பு சட்டத்தை திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. 7, இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 3 சட்டப்பிரிவுகள் 12 முதல் 35 அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றது. 8, இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. 9, மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்பட்ட நீதிமன்றம் எதுனா உயர்நீதிமன்றம் கிடையாது, உச்சநீதிமன்றம். 10, டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கண்ணு வலிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின், நான் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் 6th டென்த் வரைக்கும் இருக்க சயின்ஸ் அண்ட் சோசியல் நோட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டுவெல்த் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. 13, சமத்துவ உரிமை. பிரிவு 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது. பிரிவு 15, மதம், இனம், சாதி, பாலினம் பாகுபடுத்துவதற்கு தடை. பிரிவு 16, பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17, தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். 14, இரண்டாவது வந்து சுதந்திர உரிமை. பிரிவு 19 வந்து பேச்சுரிமை, தொழில் சங்கம், கூட்டம் கூடுதல் தொடர்பான உரிமை. பிரிவு 20, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A, தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 13, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஆடியோவை அடிக்கடி கேட்டுக்கிட்டு யூஸ் பண்ணலாம், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் இதை பார்த்து வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறத விட நீங்கள் ஆடியோவாக கேட்டுக்கிட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், PDF கூட வாங்கிக்கலாம். ஓகே, 4வது வந்து சமயச்சார்பு உரிமை. பிரிவு 25, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. 26, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கெதிரான சுதந்திரம். பிரிவு 28, வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. 17, 5வது சட்டப்பிரிவு வந்து கல்வி கலாச்சார உரிமை. அதில் வந்து பிரிவு 23, 23, 30 அடங்கும். பிரிவு 23 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 வந்து சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையாக இருக்குது.
அடுத்து சட்டப்பிரிவு 16 அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து இருக்குது. இதில் பிரிவு 32 வந்து அடங்குது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். 19 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 அதாவது இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்க அது 17 அர்த்தம். 17 343 351 வரை சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விளக்குகிறது. இந்த சட்டப்பிரிவுகள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாகணும். இந்த சட்டப்பிரிவு வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எது எந்த கேட்பாங்கன்னு தெரியாது, ஆனால் எல்லாமே முக்கியமானது. எந்த கொஸ்டின் வரலாம்னு கேட்பாங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து மேலோட்டமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, டீப்பாக நல்லா படிக்கணும். ஓகே, 20 கொஸ்டின். தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 வந்து போர், ஆக்கிரமிப்பு, உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல் ஏற்பட்டால், இதில் எல்லாம் வருது. 21 மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தில் மத்திய அரசால் கட்டுப்படுத்தப்பட முடியாத சூழல் ஏற்படும் போது. இந்த 3 சட்டப்பிரிவில் ஏதாச்சும் ஒன்று அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நிதி சார்ந்த அவசர நிலை என்ன அப்படின்னா, சட்டப்பிரிவு 360 கீழே வருது. இது நிதிநிலை தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை, இந்திய பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் இந்த அவசர நிலை பிரகடனத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அரசியலமைப்பின் 42 சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. குறு அரசியலமைப்பு வந்து 42 சட்ட திருத்தம். 2004 இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்தது. முகவுரை பற்றிய சரியான தொடர் என்ன அப்படின்னா, இதை வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க, சமதர்மம் அந்த மாதிரி கேட்பாங்க. இதை ஆர்டரா சொல்லணும், இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, சமதர்ம இறையாண்மை அப்படின்றது ஆர்டரா சொல்லணும். அதுக்கடுத்தது 26 இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒரு முறை திருத்தப்பட்டது. 27 ஒரு முறை தான் திருத்திருக்காங்க இந்த முகவுரையை. ஒரு வெளிநாட்டவர் இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். 28 தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும். 29 நமது அடிப்படை கடமைகளை ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து பெற்றோம். 30 சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழுக்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன. 31 முதன் முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. 32 சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுவது நீதி பேராணைகள். இதில் லெசன் 2 இருக்க கொஸ்டின் பார்க்கலாம். லெசன் 1 இருக்க கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து லெசன் 2 இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 52 முதல் 78 சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றது. இதெல்லாம் முக்கியமானது, அது புதுசாக இருக்கிறது கூட. 34 புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் எனப்படுகிறது. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53(2) குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. 63 சட்டப்பிரிவின்படி நாட்டின் 2 உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். 63 துணை குடியரசுத் தலைவர் எதை வகிக்கிறார்னா, 63 பிரிவின்படி. சட்டப்பிரிவு 66(1) துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக இல்லாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 முன்னரே, 14 இரண்டு வாரம் கூட சொல்லுவாங்க, 14 முன்னரே துணை குடியரசு தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். அரசமைப்பு சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. 41 ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக பிரதம அமைச்சர் உட்பட இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வரையறுத்துள்ளது. 42 ராஜ்யசபா எனும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. 43 ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் 30 வயது. மக்களவை லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கு தகுதியுடைய வயது இது பூரா. இது தனித்தனியாக இருந்துச்சு, நான் செட்டாக எழுதியிருக்கேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையே பொறுத்துக்களை கூட கேட்கலாம். ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினருக்கு 30 வயது. மக்களவை லோக்சபா உறுப்பினர்களுக்கு, மக்களவைனா லோக்சபான்னு சொல்வோம், அது 25. ஆளுநருக்கு 35 வயது. மேலவை உறுப்பினருக்கு 30 வயது. மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் வந்து 6 மேக்ஸிமம் வந்து 5 தான் அதிகமாக இருக்கும். ஆனால் மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் வந்து 6 தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் எம்எல்ஏன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநில உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது மறைமுக தேர்தல் எனப்படும். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எந்த தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா, மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்க
ஈடுபடுறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், இது வந்து பிப்ரவரி முதல் மே வரை இருக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரைக்கும், குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் முதல் டிசம்பர் வரையும் இருக்கும். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு. தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளை கொண்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பர். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது நீதி புனராய்வு நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் எனப்படும். 52. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். அவர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். நடுவண் அரசின் அரசியலவை தலைவர் குடியரசுத் தலைவர். ஒரு மசோதாவின் நிதி மசோதாவா, ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர் தான். அமைச்சர்கள், இதெல்லாம் முக்கியமானது, இதெல்லாம் குழப்பக்கூடிய கொஸ்டின், முக்கியமானதுன்றதை விட குழப்பமான கொஸ்டின் தான் அதிகமாக கேட்பாங்க. இது குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர்னு சொல்லி நம்ம அதிகாரம் இருக்கவங்களாம் நம்ம குழப்பி விடுவாங்க. அதனால் லோக்சபாவின் சபாநாயகருக்கு தான் இந்த உரிமை வந்து இருக்குது. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர் ஆவர். நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். அலுவல் மொழியில் மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். அலுவல் வழியில் மாநிலங்களவையோட தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர், புரிஞ்சுக்கணும். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் இந்திய அட்டர்னி ஜெனரல். ஓகே, அதுக்கடுத்து லெசன் 3 பார்க்கலாம். 59. அரசியலமைப்பு சட்டப்பகுதி 6 152 முதல் 237 சட்டப்பிரிவுகள் அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை குறிப்பிடுகின்றது. 60. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. 61. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158(3)(a) வந்து இரண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். இந்தியா 62 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 157(158) ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகின்றது. 63. நிலுவையில் உள்ள இந்த மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம். 64. பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய எந்த ஒரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை ஆளுநர் அமைக்கிறார். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஆனால் அந்த அவசர சட்டம் 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவசர சட்டத்தை எந்நேரத்திலும் ஆளுநர் திரும்ப பெறலாம். 66. சட்டமன்ற சட்டப்பிரிவு 361(1) ஆளுநருக்கு சிறப்புரிமைகளை வழங்குகின்றது. 67. சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 6 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். 68. சட்டப்பிரிவு 164(1) ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. 69. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள், அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234 15% அப்படின்னு சொல்கிறாங்க. 234 தொகுதியில் 15% வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 70. சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகபட்சம் 500 மிகாமலும் குறைந்தபட்சம் 60 குறையாமலும் இருக்க வேண்டும். 71. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். 72. இந்தியாவின் 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது. சட்ட மேலவை அவையின் பதவிக்காலம் சட்டமன்ற மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு 169 வந்து விவரிக்கிறது. 73. மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ₹2000 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும்.
தற்போது 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்களும், 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. 76 தூதரகம் ஆளுநரின் அதிகாரம் அல்ல. 77 ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு ஆளுநர் நியமிக்கிறார். அமைச்சரவையின் தலைவர் முதல்வர். இந்தியாவில் முதன் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னை. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன. ஆளுநர் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குழு தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். இப்போ லெசன் ஃபைவ் வரைக்கும் இருக்குது. லெசன் 1, 2, 3 வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். லெசன் 4 ஃபைவும் நான் நெக்ஸ்ட்டு பாட்டில் நான் கொடுக்குறேன். மொத்தமாக போட்டோம்னா அந்த டேட்டா வந்து என்னோட செசனில் வந்து சென்ட் பண்ண முடியல. அதனால் நான் வந்து 2 பாட்டை நான் கொடுக்குறேன். இப்போ லெசன் 1, 2, 3 82 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாட் ஆஃப் மேத்ஸ் அப்படின்ற சேனலில் மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படித்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.